ளே நழுவி போன புதையல் நாளொரு கதையில் இன்றைய கதை எண் 98. சொல்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. இருட்டை கண்டு பயம் ஏன்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர் ஒருவரிடம் சிலர் கேட்டார்கள். அதற்கு பெரியவர் பதில் சொல்கிறார், இது மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில் தொற்றிக்கொண்ட பயம். ஒரு மனிதன் உள்ளத்திலே வேரூன்றி இருக்கிறது, இன்னும் போகவில்லை அது. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் குகைகளில் வாழ்ந்தான். அப்போது பகலில் அவனுக்கு பயம் இருக்காது, இரவில் மிருகங்கள் அவனை தாக்கி கொல்லும். ஆதலால் இரவில் அவனால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. எனவே அந்த மனிதனுக்கு இரவு என்றால் மரணம் பயம் என்று பழகி போய்விட்டது. இந்த காலத்தில் இரவை பகலாக்க எவ்வளவோ விளக்குகளெல்லாம் வந்தாயிற்று. இரவில் மிருகங்கள் வந்து தாக்கும் என்ற நிலையும் இப்போது இல்லை. பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விளங்கி போய்விட்டன. இருந்தாலும் அந்த பழைய கால பயம், இருட்டு பற்றிய பயம் மட்டும் இன்னும் போகவில்லை. இன்னொரு விஷயம், இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வராத மனிதர்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஒருவன் விடியற்காலையில் ஆற்றில் மீன் பிடிக்க சென்றான். இன்னும் பொழுது விடியவில்லை. அதற்குள் வலையை எடுத்துக்கொண்டு கிளம்பி சென்று விட்டான். பொழுது விடியும் வரை என்ன செய்வது? சும்மா கரையில் உட்கார்ந்து காலை ஆட்டி கொண்டிருந்தான். அப்போது காலி ஏதோ ஒரு சிறிய மூட்டை தட்டுப்பட்டது. இருட்டில் அது என்ன என்று சரியாக தெரியவில்லை. அந்த மூட்டைக்குள் சிறிய சிறிய கற்கள் இருந்தன. சும்மா பொழுது போக வேண்டுமே என்பதற்காக அந்தவன் அந்த மூட்டைக்குள்ளிருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து வீசி கொண்டிருந்தான். கிழக்கில் மெதுவாக சூரிய வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. பொழுது விடுவதற்கான அறிகுறி அது. இதற்குள் அந்த மூட்டையில் இருந்த எல்லா கற்களையும் அவன் வீசி எறிந்து விட்டான். கடைசியில் ஒரே ஒரு கல் மட்டும் அவனது கையில் இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தான். அப்படியே திகைத்து விட்டான். அடடா அடடா, இதுவரையில் தெரியாமல் பெரிய தவறு செய்து விட்டோம் என்று நினைத்து வருந்தினான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்தது வெறும் கல்லல்ல, விலை உயர்ந்த ரத்தனக்கல். இருட்டில் என்ன ஏது என்று தெரியாதால் மூட்டில் இருந்த எல்லா ரத்தனக்கற்களையும் ஆற்றில் வீசியே இருந்திருக்கிறான். இப்போது அவனுக்கு அழுகியே வந்துவிட்டது. வாழ்க்கையை வசதி நிறைந்ததாக மாற்றிக்கொள்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. என்றாலும் இருட்டில் அதை இழந்து விட்டான். ஒரு வகையில் அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதனால்தான் அந்த கடைசி கல்லை ஆற்றில் எறிவதற்குள் வெளிச்சம் வந்துவிட்டது. மக்களில் பலருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் இருப்பதில்லை. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல எல்லாவற்றையும் வீசி எறிந்த பிறகு அவர்களுக்கு வெளிச்சம் வரும். என்ன என்று விவரம் தெரியாமலே அவர்கள் எழுந்து வந்து விடுவார்கள். வாழ்க்கை என்பது மிகப்பெரிய புதையல். அதை புரிந்து கொள்ளாமலேயே மனிதன் அதை வீசி எறிந்து கொண்டிருக்கிறான் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். சிலருக்கு புரிந்து கொள்ளும் நேரம் வருகிறது, ஆனால் அதற்குள் வாழ்வெல்லாம் ஓடிப்போயிருக்கும். அதன் பிறகு என்ன செய்வது? எனவே ஆரம்பத்திலிருந்தே நன்றாக சிந்தித்து அரிதாக கிடைத்த மனித பிறவியை இறைவனை வழிபடவும் பிறருக்கு தொண்டு செய்யவும் வேகத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த கதையின் கரு. நாளை மற்றும் ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.